அனைவருக்கும் வணக்கம். நிலைவாசல் அதாவது தலைவாசலில் தப்பி தவறி கூட இந்த தவறை செய்யாதீர்கள். நம்முடைய வீட்டிற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம். நிலைவாசல் எந்த வீட்டில் கவனிக்கப்படாமல் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இருக்கிறதோ அந்த வீட்டில் நிச்சயமாக கெடுதல்கள் நுழைந்து கொண்டே இருக்கும். கெடுதல் என்பது கண் திருஷ்டி, வருவாய் இழப்பு, கடன் தொல்லை, உடல்நலக்குறைவு, கணவன் மனைவி சண்டை சச்சரவு என்பவை ஆகும். எவ்வாறு இருக்கக்கூடாது நிலைவாசல்? உதாரணத்திற்கு நிலைவாசல் சட்டம் பழுதடைந்து இருக்கிறது. நிலைவாசல் கதவு தாழ்பால் போடும் போதும் திறக்கும் போதும் மூடும் போதும் சத்தம் கேட்பது. நிலைவாசல் படியை துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்காமல் பூ வைக்காமல் அப்படியே அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் குடும்பத்திற்கு கஷ்டம் வரும். இவ்வாறு எல்லாம் கண்டிப்பாக நிலைவாசல் இருக்கக்கூடாது. நிலைவாசலில் ஏதாவது ஒரு விஷயம் பழுதடைந்தாலும் அதை உடனடியாக சரி செய்து மஞ்சள் குங்குமம் பூயிட்டு முன்னோர்களை வரவழைக்க வேண்டும். நிலைவாசல் மூலமாக குடியிருக்கும் தெய்வங்கள் எதற்கு நிலைவாசலுக்கு இத்தனை முக்கியத்துவம்? நிலைவாசல் படியில்தான் தெய்வங்கள் குடியிருக்கிறது, முன்னோர்கள் குடியிருக்கிறார்கள், வாஸ்து பகவானும் குடியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா? ஆகவே நிலைவாசலை எப்பொழுதும் கவனித்து கொண்டு அதற்கு மஞ்சள் பூ குங்குமம் இட்டு வழிபட வேண்டும். நிலைவாசலுக்கு மேல் பக்கத்தில் வெளியே பார்த்தவாறு சிறிய அளவில் கண்ணாடி வைக்கலாம். நிலைவாசலை போற்றும் வகையில் நிற்கதிரை வைப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். வீட்டில் செல்வ செழிப்பு ஈர்க்கப்படும். நெல்கதிர் கிடைக்கவில்லை என்றால் ஒரு கைப்பிடி அளவு நெல்லை மஞ்சள் துணியில் போட்டு கட்டி நிலைவாசலுக்கு வெளியே மாட்டி வைக்கலாம். நிலைவாசலில் மாவிலை கட்டுவது. இது அல்லாமல் வாரம் ஒரு முறை நிலைவாசலில் மாவிலை கட்டுவது, வேப்பிலை வைப்பது போன்ற விஷயங்களை பின்பற்றி வர வேண்டும். ஒரே ஒரு எலும்புச்சம்பளத்தை மஞ்சள் துணியில் கட்டி நிலைவாசலில் தொங்க விடுவதும் மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். நிலைவாசலில் மாவிலை கட்டுவது. உங்களால் மாவிலை கட்டவில்லை என்றால் ஒரு கயிற்றில் எலும்பிச்சை பழம், மிளகாய் இந்த இரண்டு பொருட்களையும் கோர்த்து நிலைவாசலில் கட்டி வைக்கலாம். இந்த பொருட்கள் எதுவுமே நிலைவாசலில் இல்லை என்றால் கெட்டது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிலைவாசலுக்குள் நுழைந்துவிடும். நிலைவாசலில் பூஜை செய்வது. அதற்காகத்தான் நிலைவாசலில் கவனம் செலுத்துங்கள், நிலைவாசல் பூஜை செய்யுங்கள் என்று அத்தனை முறை வலியுறுத்தப்படுகிறது. வீட்டில் இருப்பவர்கள் வெளியில் சென்று அவர்களுடைய வேலையை நல்லபடியாக செய்துவிட்டு மீண்டும் நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும் என்றால் தலைவாசல் பராமரிப்பு முக்கியம். ஒரு எலுமிச்சம்பழம் ஒற்றைப்படையில் பச்சை மிளகாய் கோர்த்து, காம்புடன் ஆன பச்சை மிளகாயை கோர்த்து வீட்டு வாசலில் தொங்க விடலாம். தலைவாசல் பராமரிப்பு உங்கள் தலைமுறையை காக்கும். ஆகவே எல்லோரும் தலைவாசலை சரியான முறையில் பராமரித்து வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்ற வேண்டுதலை அந்த இறைவனிடம் வைப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.